பக்கத்தில் அதுக்குண்டான கண்டிஷனையும் தேவன் வைத்திருப்பார்.
அல்லேலூயா. இது எல்லா வாக்குத்தத்திலும் காணப்படும். ஆமென். அந்த வாக்குத்தத்தின் அருகாமையில இருக்கும், இல்ல அந்த வாக்குத்தத்தோட அதிகாரத்தில் அந்த கண்டிஷன் அமைந்து இருக்கும். நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கிற அமேன் அந்த அற்புதம், அதற்குண்டான அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா. தெய்வம் நம்மிடத்தில் ஒரு கண்டிஷனை தெய்வம் வைக்கிறார். ஆமென். எல்லா வாக்குத்தத்துக்குமே தெய்வம் வைக்கிறோம். அதை நிறைவேற்றினால்தான் நம்முடைய வாக்குத்தத்தை என்ன பண்ண முடியும், நம்ம சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்துக்கு ஆமே நாம் எதிர்பார்க்காத ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா. இது நடக்கவே நடக்காது, ஆனால் தெய்வம் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தீர்களானால் அப்படிப்பட்ட அதிசயம் சாரி அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற கண்டிஷன் மேல உள்ள வசனம் தான் எடுத்து வாசித்து 16வது வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்து யார் பேசுவார்? எல்லாம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதம் செய்ய போகிற நல்ல விஷயத்தால் அப்படிப்பட்ட அற்புதம் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால் பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பள்ளத்தாக்கில் எங்கு எதை வெட்டணுமா? வாய்க்கால்களை வெட்டுங்கள். அல்லேலூயா. இவ்வாய்க்காலை வெட்டு, இந்த காரியம் நடக்கும். நீ எதிர்பார்க்கிற அற்புதனுடைய வாழ்க்கை தெய்வம் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் தெய்வம் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்தேயாக வேண்டும். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு கண்டிஷன் எப்படியாவது உண்டாக்கு பேசியிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க இந்த அற்புதம் நடப்பதற்கு தெய்வம் சொன்ன காரியம் நீங்கள் பள்ளத்தாக்கு எங்களை எழ விட்டணுமா? வாய்க்காலை வெட்டுங்கள். ஏன் தெய்வம் வாய்க்காலை வெட்டு சொல்லுகிறார்? இந்த அற்புதம் நடந்ததின் நோக்கம் என்ன? இதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பாளுடைய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால் ஆமென் அதற்கு உண்டான தேவை ரொம்ப அதிகமா இருக்கும். தேவை இல்லாம தெய்வம் என்ன பண்ண மாட்டாரு? என்ன பண்ண மாட்டாரு சொல்லுங்களேன்? அற்புதம் செய்ய மாட்டார். அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆமென் நீங்கள் காற்றையும் பார்க்க முடியாத, மழையையும் பார்க்க முடியாத ஒரு அற்புதம் செய்ய காரணம் என்னவென்றால் மூணு நாட்டோட படைகள் எங்க வந்துகிட்டு இருக்காங்க? மனாந்திரத்துல வந்துகிட்டு இருக்காங்க. 7 நாள் பிரயாணம், என்ன இல்ல குடிக்க தண்ணீர்ல சாக போறாங்க. 7-3 படையோட வீரர்கள் சாக போறாங்க தண்ணீர்ல குடிக்க தேவை இதுதான். தேவையை தேவன் காண்பிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இத்தனை வீரர்களும் அமே மறிப்பது தேவன் சித்தம் அல்ல. இத்தனை வீரருடைய அமை மரணத்தை மாற்றி போடுவதற்காக தேவன் இந்த அற்புதத்தை செய்கிறார். அது மாத்திரம் அல்ல நோக்கம், அமே இத்தனை வீரர்களை அமை உயிரை காப்பாற்றின தெய்வம் எதிரி நாட்டு உயிரை இந்த தண்ணியால அழுகிறார். அல்லேலூயா. இந்த தண்ணியை பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு என்னவா தெரியுது? சூரியன் உதிக்கிறதுக்கு இந்த தண்ணியை பார்க்கறதுக்கு அவங்க கண்ணுல போல என்னவா தெரியுது? ரத்தமா தெரியுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ரத்தத்தை பார்த்தா இவன் நினைச்சான் அவங்களுக்குள்ளே சட்டை போட்டு என்ன பண்ணிட்டாங்க, செத்து மடிஞ்சிட்டாங்க போல. நம்ம இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள போய் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் கொள்ளையடிச்சலாம் சொல்லி இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள எதிரிகள் நுழையும் பொழுது
இஸ்ரவேல் வீரர்கள் எதிரிகளை தாக்கி அவர்களை அழிக்கிறார்கள். எனக்கு அன்பாளே, நமக்கு தெய்வம் கொடுக்கிற அற்புதத்தில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். அற்புதத்தின் நோக்கம் என்னவென்றால், மடிந்து போவது தெய்வத்துடைய நோக்கம் அல்ல. அநேகருக்கு ஜீவனை கொடுப்பதற்காக அற்புதம் செய்தார், எதிரிகளை அழிப்பதற்காக அற்புதம் செய்தார். அமேன். இந்த அற்புதம் நடப்பதற்கு இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த அற்புதத்துக்காக அவங்க தீர்க்கதரிசியை போய் பார்க்கணும், நலன் செய்வாங்க. வேற அங்கேயுமே இடம் இல்ல. சவுல் என்ன பண்ண குடிகாரன் போய் கேட்டாரு. ஆனா இந்த மூன்று ராஜாக்களும் தேவ மனிதனை நாடி சென்றார். அன்பானவர்களே, நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புத வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்றால், முதலாவது அந்த அற்புதத்துக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு அற்புதத்துக்கு நோக்கம் இருக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் அமே தேவ மனுஷன் மூலமாக தான் கொடுக்கிறது. வீரர்கள் செய்த அதே காரியம் வாய்க்காலை வெட்டின காரியத்தை நம்மளும் செய்ய வேண்டும். வாய்க்கால் வெட்டினாலதான் அங்க தண்ணி வந்தது. அமே பாருங்க, தண்ணி எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுது. சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை வெள்ளத்துல அங்க ப்ராப்பரா வாய்க்கால் போட்டு அந்த கடல்ல கலக்குன்னா என்ன இருக்காது, அழிவு வந்து இருக்காங்க. வாய்க்கால் என்பது அமே ஒரு பாதுகாப்பு. வாய்க்கால் என்பது தண்ணி வீணாக, வாய்க்கால் என்பது அது எங்க கொண்டு போய் சேர்க்குமோ அங்க கொண்டு போய் என்ன பண்ணிட்டு போய் சேர்த்து வாய்க்கால் வெட்ட சொல்றேன். மரம் ஃபுல்லா தண்ணி பேச என்ன ஆகும், அது போற இடம் தெரியாது, சேர்ற இடம் தெரியாது. அதனாலதான் பள்ளத்தாக்கு எங்கிலும் வாய்க்காலை வெட்டுங்கள். அது சேர்ற ஒரு இடம் இருக்கு, அங்க போய் தான் அது சேரணும். அல்லேலூயா. அது சேர்ற இடம் என்ன, ஏதோ தேசத்துக்கு போய் அங்க சேருது, அங்கதான் இது. வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அற்புதத்தை அமே நாம் பார்க்க வேண்டும் என்றால், தேவன் சொன்ன காரியத்தை நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொன்ன காரியத்தை நாம் என்ன பண்ணணும், கை கொள்ளணும். கண்டிஷன் சாதாரண அர்த்தத்துல வாய்க்கால் என்பது தண்ணியே கரெக்டான பாதையில எங்க ஊருக்கு செலுத்துறோம், சேர்க்கிற இடத்துல போய் சேர்த்துறோம், அதுக்குதான் வாய்க்கால். அமே இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன, அமே வாய்க்கால் என்றால் என்ன, சாதாரண அர்த்தத்துல வாய்க்கால் என்பது அது தண்ணீரை எங்க போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க போய் சேர்க்கணும், அதுக்குதான் வாய்க்கால் பயன்படும். அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாய்க்கால் என்றால் என்ன, வாய்க்கால்னா யாரு, அல்லேலூயா, இதனை பார்த்து போகிறோம். வாய்க்கால்னா எடுத்து வாசியுங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடுமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரிடம் விசுவாசம் வைத்தால் மாத்திரம் போதாது. அமே விசுவாசிக்கிற உள்ளத்துல என்ன ஓடுமா, என்ன ஓடுமா, சத்தமா சொல்லுங்க பாக்கலாம், நமக்குள்ள ஜீவ தண்ணி ஓட வேண்டும். அல்லேலூயா.
ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளா, தண்ணீர் இல்ல என்னவா, நதிகள் ஓட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ நதி ஓடுனா மாத்திரம் போதாது, ஆமே. முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி அது பாட்டு ஓடிச்சு என்ன ஆயிரும், எல்லாத்தையும் அழிச்சிட்டு இல்ல அடிச்சுட்டு என்ன பண்ணிரும், போய்விடும். அல்லேலூயா. நதி இருந்தாலும் நதிக்கு ஒரு வாய்க்கால் வேண்டும். என்னங்க நதிக்கு வாய்க்கால்? சங்கீதத்தின் வாசிக்கும் பொழுது ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் பசிங்க பார்க்கலாம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகர்த்தியும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா. இது பரலோகத்தோட சம்பந்தப்பட்டது. ஆனா நதிக்கு என்ன உண்டா, நதிக்கு என்ன உண்டா, வாய்க்கால். அல்லேலூயா. அப்பட நம்ம உள்ளத்திலிருந்து நதிகள் ஓடுது என்றால் நம்ம தான் அந்த நதிக்கு என்னவா மாறணும், வாய்க்காலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இதோட ஆழமான அர்த்தம் என்னவென்றால் கவனியுங்கள் என்னை. முதல்ல சொன்ன நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா தீர்க்கதரிசியோட வார்த்தையை நம்ம பண்ணணும், விசுவாசிக்கணும். அங்க விசுவாசித்தனாலதான் என்ன நடந்தது, அற்புதம் நடந்தது. ஆமென். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தெய்வம் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் இது. ஆமென். ஆவிக்குரிய அச்சத்துல வாய்க்கால் என்பது நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. நான் முன்ன சொன்ன மாதிரி வாய்க்கால் எதற்கு பயன்படும், தண்ணீரை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லேலூயா. நமக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓடினா மாத்திரம் போதாது, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடினா மாத்திரம் போதாது. இது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன, என்ன விசுவாசம் உள்ளதுல என்ன ஓடுமா, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்படின்னா என்ன, வார்த்தை வசனம். அல்லேலூயா. ஏ கண்பாளரே, ஆவிக்குரிய அச்சத்துல நம்ம வசனத்தை படித்தா மாத்திரம் போதாது, வசனத்தை தியானிச்சா மாத்திரம் போதாது, வசனத்துபடி வாழ வேண்டும். அதுதான் வாய்க்கால். அதான் என்னது, அதுதான் என்னது, வாய்க்கால். நம்முடைய சாட்சி வாழ்க்கைதான் அமேன் நம்மள எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்பனா நம்முடைய சாட்சி வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில வாய்க்காலாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை பார்த்துதான், என்னத்தை பார்த்துதான், என்ன பார்த்துதான், நம்முடைய சாட்சி வாழ்க்கை இந்த வாய்க்காலை பார்த்துதான் இதுல எப்படி நதியில தண்ணி ஓடுது. அல்லேலூயா. இந்த நதி ஆமென் சேர்ற இடத்துல போய் சேர்ந்துடுவான். மாத்திரம் போதாது, வசனத்தை ஆராய்ந்தால் மாத்திரம் போதாது, வசனத்துபடி வாழ்ந்து சாட்சி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காலை மாற வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது இந்த நதி பாயிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த வாய்க்காலாக நீங்களும் நானும் எங்கெல்லாம் பாயிருவோ அங்கெல்லாம் சிவம் உண்டாகும். முதல் அற்புதம் நமக்கு, இரண்டாவது அற்புதம் நம்மளுமாய் மற்றவர்களுக்கு. அல்லேலூயா. நம்முடைய சாட்சி வாழ்க்கை அநேகருக்கு அற்புதத்தை கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய சாட்சி வாழ்க்கை அநேகருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டும். முதல் அற்புதம் நமக்கு, நம்ம எதிர்பார்க்கிற அற்புதம் செய்யணும்னா நம்ம வாய்க்கா வெட்டணும். இரண்டாவது ஆவிக்குரிய அச்சத்துல நீங்களும் நானும் நம்முடைய சாட்சி வாழ்க்கையை வாய்க்காலாய் மாற்றும் பொழுது அநேக ரச்சிக்கப்படுவார்கள். அவருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அவே நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்துக்கு மாத்திரம் நம்ம கிடையாது, மற்றைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் நம்ம. அல்லேலூயா. நம்ம எதையுமே வித்தியாசமானவர்கள் தான். அல்லேலூயா. நம்ம அற்புதத்துக்கு மாத்திரம் நம்ம ஜெபம் பண்றவங்க அல்ல. அல்லேலூயா. மற்றைய வாழ்க்கையில அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய சாட்சி வாழ்க்கை வாய்க்காலாய் மாற வேண்டும்.
அந்த வாய்க்காலின் வழியாகத்தான் அமே கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகும். ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சத்திய வசனம் புறப்படுகிற வாய்க்கால் நீங்களும் நானும் தான். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் சத்தியம் அறியாத ஜனங்கள், இயேசுவை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில தெய்வம் பெரிய அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தான் வாய்க்காலாய் மாற வேண்டும். நீங்களும் நான் தான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையின் மூலமாகத்தான் அவன் புறஜாதிகளுக்கு தேவன் அற்புதத்தை செய்ய முடியும். அவங்க காற்ற பார்க்க மாட்டாங்க, மழைய பார்க்க மாட்டாங்க, ஆனா நீங்களும் நானும் வாய்க்காலை மாறுபொழுது அற்புதத்தை அவர்கள் பார்ப்பார்கள், ரட்சிப்பை அவர்கள் பார்ப்பார்கள், இயேசுவை அவர்கள் பார்ப்பார்கள், அல்லேலூயா, சத்தியத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அதற்கு காரணம் நீங்களும் நானும் வாய்க்காலாய் மாற வேண்டும், சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா, நல்ல கிரியைகள் வெளிப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அல்லேலூயா, இந்த வாய்க்கால் எங்கெல்லாம் போகுதோ அங்க கண்டிப்பா சுகம் உண்டு, அங்க ஆரோக்கியம் உண்டு, அங்க விடுதலை உண்டு. தேவன் நமக்கு மாத்திரம் விடுதலை கொடுக்கிறவர் அல்ல, நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் விடுதலை கொடுக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா உலகத்தின் எல்லை வரைக்கும் வரும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரி என்றும் எனக்கு வாய்க்காலாய் இருக்கிறீர்கள். வாய்க்கால் இருந்தால்தான் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா, வாய்க்கால் இருந்தாதான் புறஜாதிகளுக்கு விடுதலை, வாய்க்கால் இருந்தாதான் ஆத்தும ரட்சிப்பு. அப்படின்னா நம்முடைய சபையிலே ஆத்தும மக்கள் பெருக வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக சபை வளர வேண்டும் என்றால், வாய்க்காலாகிய நம்முடைய சாட்சி வாழ்க்கை அவசியம் என்பதை மறந்து மிகப்பெரிதான அறுவடை என்கிற அற்புதத்தை நம்முடைய கண்களில் பார்க்க வேண்டும் என்றால், சபை சாட்சியாய் வாழ்கிறது. அற்புதத்தை எதிர்பார்க்கிறவர்கள் சாட்சி வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற ஒரு கண்டிஷனுக்கு கீழ்படிந்துதான் ஆகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்கு, அமே அற்புதத்திற்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிந்தால் போதும். அல்லேலூயா, நம் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தால் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றதை கீழ்படுத்தா போதும். ஆனால் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உடைய சாட்சி வாழ்க்கை வெளியே போகும். உன்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க, அந்த சாட்சி வாழ்க்கை தான் புறஜாதிகள் மத்திய பெரிய அற்புதத்தை செய்யும். அல்லேலூயா, தெய்வம் எப்படி அற்புதம் செய்வார்? நம் மூலமா தான் செய்வார், யார் மூலமா செய்வார்? அல்லேலூயா, அவர்கள் காற்றை பார்க்க மாட்டார்கள், அவர்கள் மழையையும் பார்க்க மாட்டார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே இயேசு என்ற அற்புதமும் அதிசயம் செல்ல வேண்டும் என்றால் நாம் வாய்க்காலாய் மாறினால் தான்.